இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அனைவருக்கும் முதல்ல தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் நம்ம பாக்கியா என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசில் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதாவது கடைசி வரைக்கும் காலம் முழுக்க வந்து அவங்கள உதாசீனப்படுத்துகிறவங்க காயப்படுத்துகிறவங்க அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காமல் பாசத்தின் பேரில் என்ன இருந்தாலும் ஒரு குடும்பம் தானே, குடும்பம் ஒரு கதம்பம், நம்ம குடும்பத்தில் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியர் ஷோஸ் பார்ட் 4 மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதாவது ஈஸ்வரி பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஜெனி விஷயத்தில். இப்போ உடனடியாக வந்து ஜெனியோட அம்மாட்ட கோவப்படுறது என்ன என்ன என் பிள்ளை அவங்க என் பேரன் தப்பு பண்ணானா இன்னொரு பொண்ணோட இருந்தானா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதுக்காக வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களா, ஆமாம் அவருக்கு வந்து கூப்பிட்டு சாப்பாடெலாம் போடுவாங்கிற மாதிரி பேசும்பொழுது டக்குன்ட்டு அது இதே மாதிரி தான் உங்கள் பையன் நீங்கள் எடுத்தீங்க, இதே மாதிரி அவன் பேரன் நீங்கள் எடுக்காதீங்க, உங்கள் பேரனுக்கு அவன் தெரிஞ்சது தப்புங்கிறத முதல்ல புரிய வைக்கிறதுக்கு முதல்ல டைம் கொடுங்க. உடனடியாக சேர்த்து வச்சிங்கன்னா நாளைக்கு அவன் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு பொண்ணோட பழக மாட்டான்னு நினச்சிங்கிறத வாயை திறந்து கேட்கணும். ஆனால் அதை கேட்காம விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் வரல அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இப்போ பார்த்தா புரோமோலாம் கிளம்பி போயிருக்காங்க. அப்போ எந்த ஒரு தைரியம் என்ன ஒரு இது எல்லாமே வந்து ராதிகாவை பார்த்து கூட உங்களுக்கு வந்து தைரியம் வரமாட்டேங்குது, அதெல்லாம் அந்த உடம்புலே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கிளம்பி திருப்பி வந்து போயிடுறாங்க. போயிட்டு அங்கே ஜெனி அசிங்கப்படுத்தி எல்லாம் அவமானப்படுத்தி அவங்க கஷ்டப்படுத்தி அனுப்புனாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ காயப்பட்டிருக்காங்க. அனுப்புனதுக்கு பிறகு இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த குடும்பத்தை வந்து இவ்வளோ ஓவரா பண்ணுறாங்க, செடியாக உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா, பேசாமல் மாலினிக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா அப்படின்னு ஈஸ்வரி பேசினாங்கன்னா அதுக்கும் வந்து முதல்ல வேணான்ட்டு அத்தை என்னத்தே இப்படி சொல்கிறீங்க ஏதாச்சும் புலம்பிட்டு இருப்பாங்களே தவிர தேவையான விஷயத்த சத்தமாக வாயை திறந்து பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. என் மேலே தப்பு இல்லைங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க, செடியன் மேலே தப்புங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க, ஈஸ்வரி மேலே தப்புங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க. இப்படியே பண்ணுறாங்க பாக்கியா அப்படின்னா அவங்க மேலே கொஞ்சோண்டு இருக்கிற அபிமானம் கூட இல்லாமல் போயிடும். அவங்கள பார்த்தாலே சை இவங்களை ஏன்ப்பா காமிக்கிறீங்க, பேசாமல் ராதிகா செல்வின்னு மற்ற யாராச்சும் கூட காமிக்கன்னு தோண ஆரம்பிச்சிரும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அனைவருக்கும் முதல்ல தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து பாக்கியலட்சுமி சீரியலில்